குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நீலகிரி மாவட்டத்தில் தமது மூன்று நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று கோவை வழியாக தில்லி திரும்புகிறார் முன்னதாக நேற்று உதகமண்டலம் ராஜ்பவனில் தேயிலை விவசாயிகள் மற்றும் இயற்கை வேளாண் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்துரையாடினார் விவசாயிகள் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பிரச்சினைகள் குறித்து அவர்களிடம் அவர் கேட்டறிந்தார் இயற்கை வேளாண்முறை சாகுபடிகள் பற்றி பாரம்பரிய விவசாயத்தை மீட்டு வருவதற்காக அவர் பாராட்டு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்ட பழங்குடியினர்களான படுகர் கோத்தர் தோடர் இன மக்களின் பாரம்பரிய கலாச்சார நடனத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கண்டுகளித்தார் அவர்களுக்கு பாராட்டும் தெரிவித்தார் படுகர் இன மக்கள் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு பாரம்பரிய உடை வழங்கப்பட்டது பின்னர் பழங்குடியின மக்கள் குடியரசுத் தலைவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் பங்கேற்றனர் தமது நீலகிரி பயணத்தை இன்று நிறைவு செய்யும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கோவை வந்து பின்னர் புதுதில்லி புறப்பட்டுச் செல்கிறார்